வணக்கம். இன்னைக்கு நாம மவுஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் வரைகிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஐஷுவோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ப்ராப்பரான லைட்டிங் செட்டப்பில் கேப்சர் பண்ணதுனால ஃபோட்டோ நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இதே உங்களுக்கு கஸ்டமர் யாராவது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது லைட்டிங். ஸோ ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு விதமான கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்கிறதுனால நான் பெருசாக எந்த கரெக்டரேஷனும் பண்ணல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்கில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பேக்ரவுண்டை ப்ராப்பராக எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருப்பேன், இது ஆட்டோ செலெக்ஷன். இதில் என்ன பிரச்சனைனா அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ செலெக்ஷனில் சில இடத்த வந்து மார்க் பண்ணாமல் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஷார்ப்பாக கட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோட்டோஷாப்லேயே இருக்கிற சப்ஜெக்ட் கட்டு. ஸோ இதில் கட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டேன். பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கலர் கிரே வச்சிங்க 50%. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறப்போ வந்து ப்ராப்பரான உங்களுக்கு கலர் வந்து லுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கட்டிங் அப்படியே பிசுறு பிசுறாக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது உங்களுக்கு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ ப்ராப்பராக நம்ம கட் பண்ணணும்னா பென் டூலை வச்சு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கட் பண்ணுங்கள். பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிலனா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் நெக்ஸ்ட்டு பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக்கம் பென் இருந்தால் தான் ப்ராப்பராக டிஜிட்டல் பெயிண்டிங் வரைய முடியும்னு. அப்படிலாம் கிடையாது. டெக்னிக் நீங்கள் கற்றுக்கிட்டால் அது பென்னோ மவுஸோ எதாக இருந்தாலும் பண்ணலாம். என்ன பென்னில் வந்து நீங்கள் ஒரு 1.5 ஹவரில் 1 ஹவரில் முடிக்கிறீங்கன்னா அதே நீங்கள் மவுஸில் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணால் அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுத்துலையுமே பண்ண முடியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் மவுஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நான் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பிக்சர் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிக்சரை கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்பெச் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸ்பெச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நோஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். மோஸ்ட்லி எல்லாருமே நோஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு இல்லை செட் ஆகலை வேறு எதாவது பண்ணணும்னு போனோம்னா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா நோஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கட்டிங்கெலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மெச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்மெச் டூல் எடுத்துங்க. எனி ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஆனால் 3-டாட் ப்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதிலே ஒரு செட்டு வரும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்மெச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இது பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், பட் பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேசிக் ஒரு நார்மல் ப்ரஷ் எடுத்து நீங்கள் ஸ்மெச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மெச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து தள்ளி தள்ளி பண்ணணும். ஒரே ஹேண்டில் ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஸ்மெச் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா வராது. ஒரு கிளிக் பண்ணி ஒரு ஸ்பெச் பண்ணி பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணி ஸ்பெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிக்சலும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் எஃபெக்டே கொடுக்கும். இந்த ஹைலைட்டாக இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ட்ரென்த்து வச்சு பண்ணிங்க. மற்ற இடம்லாம் நார்மலாக 60-50 அப்படி வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேசிக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 50க்குள்ளே வச்சுங்க ஸ்ட்ரென்த்தை. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட அந்த ஃபேஸுக்கு ஏற்றிருக்கிற மாதிரி அந்த ஸ்கின் ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். நிறைய வச்சிங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் அழைக்கும் போது பார்க்காம அழைச்சிடுவீங்க, உங்களுக்கு வந்து ஷேப் மாறிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்மெச் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. இந்த நோஸ் கட்டிங்லாம் வரும்போது மெதுவாக நல்லா ஜூம் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அந்த ப்ராப்பரான ஷேப் வரலன்னா வந்து அவங்களோட ஃபேஸ் கட்டே மாறிடும். இப்போ நோஸில் பார்த்திங்கன்னா வந்து அந்த இருக்க வேண்டிய இடத்துல அந்த கரெக்டாக அந்த ஸ்கின் டோன் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கின்னோட வேவுக்கே நீங்கள் வந்து மவுஸை யூஸ் பண்ணலாம். மவுஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த வேவ் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் டிஜிட்டல் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் விஷயமே இந்த ஸ்மெஜ்ஜு தான். இந்த ஸ்மெஜ்ஜுக்கு அப்புறம் ஹேர், இது ரெண்டு கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் பண்ணிடலாம் டிஜிட்டல் பெயிண்டிங்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பெயிண்டிங் இருந்தாலும் வரைஞ்சிருவீங்க. ஸ்பெச் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டிங்லலாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வரையும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அன்ஷேப்டாக ஆகிடும், உங்களுக்கு ப்ராப்பரான அந்த கட்டிங் கிடைக்காது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த இயர்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்யூட்டாக பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த காதுகிட்டலாம் நல்லா நீங்கள் மார்க் பண்ணி பண்ணும்போது இன்னும் ஷார்ப்னஸ் கிடைக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ப்ரைட்டு செம்ம கிளியராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்மெச் பண்ணாலும் பண்ணாத மாதிரி தெரியுது, பட் ஃபைனல் அவுட்டில் வந்து உங்களுக்கு வரும்.
ஆனால் ஸ்மெச் மட்டும் பண்ணிட்டால் உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் கிடச்சிடுமா கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸ்மெச் பண்ணதுக்கப்புறம் நிறைய கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் ப்ராப்பராக பார்க்கலாம். இதுலேயும் நான் ஓரளவுக்கு சொல்கிறேன், ஸோ இந்த ஏர்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஏர் செப்பரேட்டாக வரைய போகிறீங்கன்னா இதை வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஏர் செப்பரேட்டாக வரைய மாதிரி இருந்தால் இதை நீங்கள் ஸ்மெஜ்ஜி கூட பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்து நம்ம இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹேர் வரைய போகிறோம், அது மவுஸை யூஸ் பண்ணி எப்படி ஹேர் வரைகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்மெஜ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் ஃபோட்டோ உங்கள் கஸ்டமருக்கு பண்ணி தரணும் அப்படின்னா கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ ரேட்டுக்கு பண்ணுறோம், டேரெக்டாக கஸ்டமருக்கும் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் கால் நம்பர் எல்லாமே இருக்குது. நம்மளோட சாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போனீங்கன்னா நம்மளோட ஒர்க் சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அது ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு கிளாஸ்லேயே நமக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஐஸ் கிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஸ்மெச் பண்ணிக்கணும். என்னடா ஐஸ் இப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க, நான் ட்ரா பண்ண போகிறேன் ஐஸாக, அதனால் ஸோ அதை நான் பெருசாக நான் ஸ்மெஜ்ஜில் வந்து ரொம்ப மைன்யூட்டாக பண்ணலை. இப்போ நான் ஸ்கின் மட்டும்தான் ஸ்மெச் பண்ணியிருக்கேன். ஸ்கின் மட்டும் ஸ்மெச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ் செலக்ட் பண்ணி லிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்மெச் கொடுப்போறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஒரு பேஸ் ஸ்மெச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஹேர் ஃபுல்லாகவே வரைய போகிறதுன்றதுனால ஹேரை மட்டும் வந்து பேசிக் ஸ்மெச் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஒரு 40ல வச்சு ஹேரை மட்டும் ஸ்மெச் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஹேர்லேயே ரெண்டு மூணு டெக்னிக்ஸ் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மெச் பண்ணாமல் ஃபுல்லியே பிளாக் பண்ணுவாங்க. சில பேர் ஸ்மெச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயரை போட்டுட்டு பிளாக் கலர் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வரைவாங்க. ஸோ இதில் நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா பேஸ் ஸ்மெச் பண்ணிட்டேன். பேஸ் ஸ்மெச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ ஹைஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒன்று ஒயிட் இல்லாமல் ப்ளூ இல்லாமல் நடுவில் ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணி அந்த ஒயிட் ஏரியாவெல்லாம் ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கான அந்த ஹைலைட்ஸ் அது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை காண்டாக்டே கிடைக்கும். அந்த ஒரு ஸ்ப்ளாஷ் இல்லைன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு ஹை வந்து உங்களுக்கு ஒரு காண்டாக்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து வரைஞ்சிங்க. இந்த ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேருக்கு மேலே ஹை லேஷ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராப்பராக வரையணும்னா பென்னில் வரணும். அப்படி பென் இல்லாத பட்சத்தில் பென் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரையலாம். அதாவது ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணி ரொம்ப சின்ன சைஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பென் டூல் யூஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பான அந்த ஹேருக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஸோ ரெண்டு எஜ்ஜி ஷார்ப்பாக கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம வேக்யூம் பண்ணும்போது பென்னிலே இந்த ஷார்ப்னஸ் கிடச்சிரும். பட் அப்படி பென் இல்லை, நீங்கள் பேசிக்காக இருக்கீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பென் டூலெலாம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஸ்டாக் செலக்ட் பண்ணி ப்ரெஷ்ஷில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்ளை ஆகிடும். ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும், ப்ரீஃபாக அந்த பென் டூல் ஹேர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஃபேஸுக்கு கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது ஃபேஸுக்கு நம்ம எப்படி கலர் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸோட பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டார்க் தெரியுது, அதனால் அங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலந்த ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இவங்க பேசிக்காகவே ரொம்ப ஒயிட்ன்றதுனால நம்ம பிங்க் ஷேடோ எல்லோ ஷேடோ அப்படி தான் நம்ம போகணும். ஸோ அதனால் லைட்டாக பார்த்திங்கன்னா ஹைலைட் சேர்த்தி கொஞ்சம் ஒரு பிங்கிஷாக வச்சுக்கிறேன். அவங்களோட லெஃப்ட் சைட் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸில்
அடுத்தது நாம் இந்த பக்கம் வர போகிறோம். ஸோ இது மேஜர் ஏரியாவை கவர் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு டார்க் ரெட் இல்லை டார்க் பிங்க் வைக்கலாம். ஏன்னா வந்து ஒரு டார்க் பர்சனாக இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ரௌனிஷ் அந்த மாதிரி வைக்கலாம். பட் இவங்க ஆல்ரெடி ரொம்பவே ஒயிட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ரெட் அண்ட் அந்த காம்பினேஷன்லாம் நான் செய்ய போகிறேன். பாருங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் பார்த்திங்கன்னா ஒரு 100 வச்சிங்க. அப்போ தான் வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணும்போது அது ஒரு பேட்ச் தெரியாத மாதிரி மெர்ஜ் ஆகும். ஸோ இப்போது செலக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன், கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு சைடில் பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க்கு, இந்த பக்கம் கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு அந்த ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் தெரியணும்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கலர் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிபெண்ட் ஆன் உங்கள் இமேஜ், நீங்கள் இமேஜ் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஃபேஸுக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து எல்லோலேயே அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது ஒரு டார்க் எல்லோன்னு சொல்லுவாங்க. அந்த டார்க் எல்லோலேயே ஒர்க் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் கொடுத்துருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா டீப்பாக போயிட்டு கலரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க்கு ப்ளூ இந்த மாதிரி கலந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுன்னா பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி போயிடும், ஒரு மாதிரி செம்மன் பூசின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓவர் கலரும் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கிற மாதிரியே டீஃபால்ட்டாகவும் விடக்கூடாது. கொஞ்சம் அந்த ஃபோட்டோவுக்கும் நம்ம நினைக்கிற அவுட்புட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் மேட்ச் பண்ணோம். அது வந்து கலர் மேட்ச்சை வந்து நம்ம உங்கள் கிட்ட தான் இருக்குது, நான் என்ன தான் சொல்லி தந்தாலுமே உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ வச்சு தான் நான் கலர் பேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் கலர் பண்ணிட்டேன், ஆனால் பார்த்திங்கன்னா ஐஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்து கலர் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கொஞ்சம் மேலே செலக்ட் பண்ணிட்டேன் ஹேருக்கு. ஸோ அதனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ண போகிறேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹேரில் படாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். இதை கொடுத்தாச்சு, இப்போ அப்படியே கைக்கும் கொடுத்துடலாம். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைட் ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷன் ஒரு கலரில் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் லைட்டிங் படுற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறதுக்காக நான் லைட்டாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இது அங்கங்கே கொஞ்சம் நீங்கள் அழைச்சி எரேஸ் பண்ணி விட்டுருந்தோம். காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா எஜ்ஜிலாம் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம அதை எரேஸ் பண்ணி விட்டுனா உங்களுக்கு ப்ராப்பரான அந்த ஹைலைட்ஸ் கிடச்சிரும். இப்போ எல்லோ கலர் நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து உங்களோட விருப்பம் தான், நீங்கள் உங்களோட இமேஜுக்கு இதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹைலைட் ஸ்பாட்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து நான் கொஞ்சம் ஹைலைட்ஸ் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஹேருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே ப்ளைனாக நீங்கள் கலர் அப்ளை பண்ணுறதுனாலும் ஓகே. இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹேர் வந்து ஸ்மிச் பண்ணாலுமே அவங்க ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது, பெருசாக வந்து அந்த ஒரு அடர்த்தி இல்லை அப்படின்ற போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா லைன்ஸ் போகுது, நிறைய லைன்ஸ் வந்து விசிபிளாகவே ஒரு ஹேரில் தெரியுது அப்படின்ற போது நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும், நீங்கள் ப்ராப்பராக வரைகிறதே நல்லாயிருக்கும். இது நல்லா இருந்தாலுமே பட் பெட்டராக எது இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் மேனுவலாக வரையும் போது தான் அந்த பெயிண்டிங்கோட எஃபெக்டே தெரியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டெக்னிக் என்னென்ன பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ண போகிறேன்னா நிறைய டைப்ஸுக்கு நான் பண்ண போகிற டைப்ஸ் ஹேர் ஃபுல்லாகவே நான் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹேர் வரைய போகிறேன். பட் நம்மக்கிட்ட வந்து வேக்யூம் இல்லை, இருக்குது பட் இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுஸில் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் முன்னாடி நம்ம டைட்டில் கால் தம்ப்லைன்ஸில் வச்சுருந்தோம். அப்படி மவுஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பென் டூல் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். பென் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் வந்து அது எந்த சைடு போகுதோ அதே மாதிரி ப்ராப்பராக பண்ணணும். அதுக்கு பெட்டர் ஐடியா என்னென்னா ஒரிஜினல் இமேஜை நீங்கள் ஃபஸ்ட் லேயராக வச்சுருங்க. ஃபஸ்ட் லேயராக வச்சுட்டு அது மேலே வரையும் போது உங்களுக்கு ப்ராப்பராக வரும். அதுக்கு முன்னாடி இப்போ நான் பிளாக் பண்ணதால் அப்படியே ஒரு கட் அடித்த மாதிரி தெரியுது, கட்டிங் தெரியுது. அதனால் அதுக்கு முன்னாடி பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு பென் டூலை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹேர்ஸ்லாம் அதுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சால் தான் உங்களுக்கு அந்த கட்டிங் தெரியாது. ஸோ அதனால் அவுட்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நான் வந்து ஒரு லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். எப்படின்னா பென் டூலை யூஸ் பண்ணி உங்கள் ஒரு ஹேர் எவ்வளோ தூரம் போகணும் அவ்வளோ தூரம் போட்டுட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி வேறு எம்டி ஸ்பேஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும், நீங்கள் அடுத்த லைன் பக்கத்துலேயே போடலாம். ஸோ அப்படி ப்ராப்பராக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே வரணும். பென் டூல் யூஸ் பண்ணுறீங்க, கர்வ் வரைகிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி
வெளியில் எங்கேயோ கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து லைன் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அடுத்த லைன் நீங்கள் ஓவர்லாப்பாக போடலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படி ரைட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு வரும். அது செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளாக் லேயரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. ஈவன் ஐப்ரோஸ்க்கும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து ஹேர் வரைய போகிறேன். ஸோ ஹேர் எப்படி வரையிறதுனா சேம் இதே தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன டெக்னிக் தான். நம்ம பென் டூலில் வச்சு ஹேர் வரைய போகிறோம். ஒன் பென் டூலில் வச்சு வரையலாம், இல்லை வேக்யூம் பேடில் இருக்கிற பென்னை யூஸ் பண்ணி வரையலாம். ப்ரெஷர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். பட் பென் டூலில் ப்ரெஷர்லாம் இது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பென் டூல்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷோட சைஸு பெருசும் சின்னதும் படுத்துறது மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரோட திக்னஸ் வந்து தின்னாகவும் திக்காகவும் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேர் வந்து நான் வரைய போகிறோம். ஹேர் வரையத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் ஃபோட்டோவை ஃபஸ்ட் லேயராக வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஒப்பாசிட்டி அதை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஹேரோட ஃப்ளோ எந்த பக்கம் போகுது, ஹேர் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட் லேயரில் வச்சுட்டு ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணிடுறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதிகமாக வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஹேரோட ஃப்ளோ எங்கெங்கே போகுது அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நியூ லேயர் போட்டுட்டு பென் டூலை எடுத்துகிட்டு ஒரு பேஸ் கலர் வச்சுங்க, சேம் ஒரு பேஸ் கலர் வச்சுட்டு வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேரே இவ்வளோ தூரம் போகுது, ஒரு பெரிய ஹேரு பக்கத்துலேயே சின்ன சின்னதாக ஒரு ஹேர் போட்டுங்க. ஸோ அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாக லைன் அங்கேயே இருக்குது, அது மேலே ஒரு லைன் போட போகிறோம் அவ்வளோதான். குட்டி குட்டியாக போட்டுக்க வேண்டியதுதான். அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் வந்தீங்கன்னா ரெண்டு எஜ்ஜும் ஷார்ப்பாக ஒரு ஹேர் எப்படி இருக்குமோ, ஒரு பெண்ணில் எப்படி வரைஞ்சால் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வரையலாம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணும் போது சூப்பரான அவுட்புட் வரும். ஜஸ்ட் அங்கே இருக்கிற ஹேரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அது எந்தெந்த கர்வ் எப்படி எப்படி போகுதோ அதே பேட்டர்னில் நான் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுட்ருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பென் டூலை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ண வேண்டியது தான். அந்த ஏரோட ஃப்ளோ எந்த பக்கம் போகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேர் நம்ம போட்டு முடித்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அந்த கலர்ஸ் அதிகமாக தெரியுது, நம்ம ஹேர் ஒரிஜினல் டார்க் கலர் தெரியல. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஒப்பாசிட்டினா கம்மி பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லைனோட பேஸ் மட்டும் ஓரளவுக்கு ஹேர் இப்படி தான் போகுது, இந்த வடலாம் போகுது அப்படின்னு மட்டும் நம்ம கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டார்க் தெரியும். அந்த டார்க் தெரியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லுக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம ஹேர் வரையிறதுக்கு முன்னாடி படம் எப்படி இருந்துச்சு, ஹேர் வரைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது பாருங்கள். டிஜிட்டல் பெயிண்டிங்கோட மோஸ்ட் சீக்ரெட் என்னென்னா ஹேர். நீங்கள் என்ன தான் ஸ்மெச் பண்ணி கலர் பக்கமாக கொண்டு வந்தாலும் ஒரு நேச்சுரல் ஹேரை வச்சு நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்கை வந்து அவுட்புட் நல்லா பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக வரையும் போது அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது ஆல்ரெடி இருக்க ஸ்மெச் பண்ணி ஹேர் வரைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேல் லேயரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிங்க், ஒரு லே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன், அப்புறம் எல்லோ, இந்த மாதிரி ஒரு
காம்பினேஷன் நீங்கள் கலர் கொடுக்கும்போது ரொம்ப ஓவராகவும் கலர் கொடுத்துடக்கூடாது, அது ரொம்ப நல்லாவே இருக்காது. ஓவராக கலர் கொடுத்தீங்கன்னா மீடியமாக பார்க்குறதுக்கு லுக்காக ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இது பாருங்கள் ஓரளவுக்கு இதுவே கொஞ்சம் கலர் அதிகமாக தான் தெரியுது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுறதுனால எனக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ கொடுத்துக்கலாம். லிப்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே லிப்ஸ் வரைஞ்சிருக்கணும், பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஹேர் வந்து வரைகிறதுனால அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் ஃபைனலாக வந்து லிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் வந்து ஓரளவுக்கு லிப்ஸு எடுத்து வெளியில் காமிக்கணும், ஒரு ப்ராமினெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் நீங்கள் கொடுக்கும்போது அந்த லிப்ஸோட லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஏன்னா பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடமே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் லைட்டாக அதை நான் ப்ளர் பண்ணிக்கிறேன். ப்ளர் பண்ணும்போது அந்த அந்த ஒரு கோடு மட்டும் உங்களுக்கு அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் லிப்ஸ்க்கு கலர் கலர் ப்ளர் பண்ணிட்டிங்கன்னா படம் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் படம். ரொம்ப ஈஸியாக மவுஸ்லேயே எப்படி வரைகிறது அப்படின்னு நான் சொல்லித்தந்தேன். ஸோ இதை வரைகிறதுக்கு எனக்கான நேரம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 hours எடுத்துக்கும். இதே பென்னாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour 1 hour நம்ம முடிச்சிருக்கலாம். மவுஸுன்ற போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்து மெதுவாக நம்ம பண்ணணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். பட் கற்றுக்கிறவங்க ஃபஸ்ட்டு மவுஸில் கற்றுங்க. மவுஸில் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா பெண்ணில் பயங்கரமாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பெண்ணை விட்டுட்டு மவுஸில் நல்லாவே கற்றுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி பெண்ணு வாங்குங்க, அதுக்கப்புறம் வரைய ஆரம்பிங்க. ஸோ ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண ஃபஸ்ட்டு ஒன்லேயே வந்துடுவாங்க கேட்டிங்கன்னா வராது. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் யாருக்கிட்டையும் கற்றுக்கல. இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி யூடியூப் டியூட்டோரியல் வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் வரைவேன். எல்லாருமே பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட படத்தை எடுத்து நம்ம வரைய ஆரம்பிச்சிருவோம். இல்லை நம்ம சொந்தக்காரங்க நம்ம பசங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி காமன் ஃபேஸ் எடுத்து பண்ணுங்கள். அதாவது பப்ளிசிட்டியாக இருக்கிற ஒரு காமன் ஃபேஸ், ஆக்டர் ஆக்டரஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு காமன் ஃபேஸை எடுத்து நீங்கள் வரைங்க. அப்படி வரையும் போது உங்களுக்கு அதோட அவுட் வந்து உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா கொடுக்கும். ஃபஸ்ட்டு 1-2 படம் 3 படம் வரைங்க, 5வது 6வது படத்தில் உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சிடும். ஆனால் படம் அவுட்டு வந்துருமா கேட்டிங்கன்னா வராது. வரைய 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 தான் வரும். ஸோ நான் கிட்டத்தட்ட 5-6 மாதம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணேன். யாருக்கும் படம் வரைஞ்சி கொடுக்கல, எனக்கு வரைய தெரியும்னு யார்கிட்டயும் சொல்லலை. 6 மாதம் வரைஞ்சி மட்டுமே பார்த்தேன். அந்த 6 மாதத்தில் எனக்கு ப்ராப்பரான ஒரு அவுட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் எப்படி வரையணும் அப்படின்ற ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்து பேக்ரவுண்ட் கட் பண்ணணும், அடுத்தது ஸ்பெச் பண்ணணும், அடுத்தது ஹேர் வரையணும், அப்புறம் கலர் கொடுக்கணும், லாஸ்ட்டாக பேக்ரவுண்ட் வைக்கணும், இப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஸ்டெப்ஸு தெரியும் போது பார்த்திங்கன்னா வந்து நான் இதை ஆர்டராக எடுத்து ஒர்க்காக பண்ண ஆரம்பித்தேன், கஸ்டமருக்கு அப்ரோச் பண்ணேன். ஸோ அவங்க படத்தை வரைஞ்சி 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 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபேஸஸ், டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸு, டிஃப்ரெண்ட் ஆஃப் லைட்டிங் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு ஐடியா. இப்போ நான் மவுஸில் இந்த அளவுக்கு வரைகிறேன் அப்படின்னா என்னோடய ப்ராக்டிஸ் தான் மெயின் காரணம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், கிளாஸஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சி தரணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டரை புக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.